நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில மாதங்களில் நாங்கள் பல தடவைகள் வடக்கு கிழக்கில் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான உறவு சாத்தியப்படுமா, வடக்கு கிழக்கு அந்த இரண்டு மாகாணங்களும் ஒற்றை மாகாணமாக இணைவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்று பல விடயங்களை தொட்டிருந்தோம். இதில் குறிப்பாக நாங்கள் முன்வைத்திருந்த சில விடயங்கள் சர்ச்சைக்கும் பரபரப்புக்கும் உள்ளாகியிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சொந்தமான காணிகள் கோயில்களை நானே அபகரித்தேன் என்று ஹிஸ்புல்லா சொல்லியிருந்தார். அவருடைய காணொளி சாட்சியாக ஆதாரமாக அது முன்வைக்கப்பட்டிருந்தது. மறுபடியும் முஸ்லிம்கள் இது பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம். இப்போது தற்செயலாக நடந்த ஒரு சம்பவமாக எங்களுடைய சக ஊடகத்தோழன் எம்என்எம் அனஸ் தன்னுடைய ஊரை நோக்கி சென்றிருந்த வேளையில் அங்கு முஸ்லிம்களின் மீள் குடியேற்ற கிராமம் ஒன்றுக்கு நேரடியாக சென்று வந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறார்கள், குறிப்பாக மீள் குடியேற்றப்பட்ட முஸ்லிம்களுடைய கருத்துக்கள் பலவும் இங்கே வெளியாகி இருக்கின்றன. தமிழர்களுடைய உறவுகள் மீள மறுசீரமைக்கப்படுவதற்கோ அல்லது வடக்கு கிழக்கு இணைக்கப்படுவது குறித்தோ அந்த முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். ஒன்று, அங்கே சென்று வந்த அனஸ் நேரடியாக கழகத்துக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அனஸ், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். முதலில் வணக்கம் தினேஷ். அதே போன்று மகேந்திரன், உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு இணைப்பு முதற்கொண்டு திருகோணமலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வேடுவர்கள் பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகள் முதல் சம்பூர் பிரச்சனைகள் வரையில் அந்த போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிக காத்திரமான பல கருத்துக்களை செயற்பாடுகளை முன்வைத்து வருகின்றவர். இன்றைய பொழுது அவரும் நேரடியாக நிலைய கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார். மகேந்திரன், உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம் தினேஷ். ஆக நேரடியாக அனஸ் அங்கே சென்ற பொழுது பார்த்தவை, அங்கு அந்த மக்கள் சொன்னவை, அங்கிருந்த நிலைமை என்பது பற்றி பார்ப்பதற்கிடையில் சின்னதாக இந்த பயண அனுபவம் பற்றிய இந்த நிகழ்ச்சிக்குரிய ஒரு வடிவத்தை இங்கே கொண்டு வந்து விடுவது முக்கியமான சூழ்நிலை. நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்காக ஊரை பார்ப்பதற்கு தான் நீங்கள் அந்த பயணம் போனீர்கள் இல்லையா? இது முல்லைத்தீவு மாவட்டம். எந்த இடத்துக்கு போனீங்களா? முல்லைத்தீவு மாவட்டம். இது கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய சொந்த ஊருக்கு நான் செல்கின்றேன். ஒரு முக்கியமான ஒரு உணர்வு மிக்க பயணமாகத்தான் இந்த பயணம் இருந்தது. ஏனெனில் போகின்ற வழியெல்லாம் வித்தியாசமாக இருந்தது எல்லா விடயங்களும். திருகோணமலையிலிருந்து புல்மோட்டை ஊடாக முல்லைத்தீவுக்கு சென்று என்னுடைய ஒட்டு சுற்றான் புளியங்குளம் என்கின்ற அந்த சின்ன கிராமத்திற்கு நான் சென்றேன். மிகவும் அந்த கிராமத்தை பார்க்கும்போது தமிழ் மக்கள் சரிந்து வாழுகின்ற அந்த கிராமம், வாழ்ந்த கிராமம். இப்பொழுது பார்த்தால் என்னுடைய குளம், என்னுடைய வீதிகளில் நான் நடந்த இடங்களை பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது. ஏனெனில் ஆரம்பத்தில் இருந்த அந்த மன மகிழ்ச்சி, அந்த கலகலப்பு, சந்தோஷம், பசுமை, அந்த எதுவுமே தென்படவில்லை. அங்கே வெறுமனே மிக 5 ஏக்கர், 6 ஏக்கர், 4 ஏக்கர், 3 ஏக்கர் காணிகளுக்கு நடுவே ஒரு குடிசை. அந்த காலத்திலும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் அதிகமான மக்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு வீட்டில் 3 பேர் 4 பேர் மட்டும் இருக்கிறார்கள். யுத்தம் தின்ற வடுக்களை நேரடியாக காண கிடைத்த போது மனது வலித்தது. அந்த எல்லாம் வறண்டு போய் இருந்த ஒரு சூழ்நிலை. அந்த காலத்தில் எங்களுடைய அம்மாவினுடைய அப்பா பேரனார் இருக்கும் பொழுது அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் பச்சை பசையில் இருந்து இருக்கும். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது மிகவும் வறண்டு போயிருக்கிறது. தண்ணீர் பஞ்சமான நிலைமை இருக்கிறது. ஏனெனில் அந்த போர் மட்டும்தான் இந்த மாற்றங்களுக்கு காரணமா அல்லது வேறும் காரணங்கள் இருந்திருக்க முடியும் என்று நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்று யுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்ட இந்த பெரிய ஒரு இடைவெளி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த கிராமங்களில் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. பழைய செழிப்பு அந்த மக்கள் மத்தியிலே இல்லை. ஏனெனில் இப்போ இளைஞர்கள் யுத்தத்திலே இறந்து போனார்கள், போராட்டத்திற்கு சென்று இறந்து போனார்கள். முதியவர்கள் இந்த அகதிகளாகி இந்த பிரச்சனையில் இறந்து போனார்கள். கிராமம் பெரிதாக இருக்கிறது, மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே பழைய கிராமத்தினுடைய அந்த 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 சந்தோஷத்தை, அந்த பசுமையை, அந்த எதையுமே காணக்கூடியதாக இல்லை அந்த ஊர். உண்மையில் ரெண்டு விதம் நீங்கள் சொல்ற பொழுது, ஒன்று ஒரு தனி மனிதனாக தன்னுடைய சொந்த ஊரை நோக்கி 35 ஆண்டுகளுக்கு போகிற பொழுது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பழைய பசுமையான நினைவுகள், அந்த மண்ணில் வாழ்ந்த இடங்கள், அந்த மனிதர்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தனி மனித உணர்வு என்கிற ஒன்று வரும். ஒருத்தர் மறுபடியும் நீங்கள் ஊடகவியலாளராகவும் போறீங்க இல்லையா? நீங்கள் போற பொழுது அந்த கண், இப்போ இது கூட நாங்கள் எதிர்பாராமல் வருகிறே தான் அடுத்து வரக்கூடிய பதிவு.
ஒரு ஊடக கண்கொண்டும் நீங்கள் நிலைமையில பார்த்திருக்கிறீர்கள். ஒவ்வொன்றை பார்க்கும் பொழுதும் நான் இரண்டு மூன்று விடயங்களை அங்கே பார்த்தேன். ஒரு குட்டி புத்தர் சிலையை பார்த்தேன். பார்த்தவுடன் ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஒன்று என்னுடைய மனதிலே எதிரொலித்து கொண்டு வந்தேன். கிராமங்களுக்குள்ளே, தமிழ் கிராமங்களுக்குள்ளே புத்தர் சிலைகள் எவ்வாறு முளைக்கின்றன, எப்படி அந்த புத்தர் சிலைகள் வந்து அங்கே குந்தி இருக்கின்றன என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது. அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த கன்னிவெடிகள் தொடர்பான பிரச்சனை, ஒரு பாரிய பிரச்சனையாகவே இன்னும் இருக்கிறது. கன்னிவெடிகள் அகற்றப்படாமை, விவசாயிகள் அந்த இடங்களில் நிலம் செய்ய முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, கால்நடைகள் அந்த இடங்களுக்கு போய் மேய முடியாது. இப்படி மிகப்பெரிய ஒரு பாரிய சிக்கல்கள். ஒன்று, தண்ணி இல்லாத ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. வானம் பார்த்த பூமியாக பல பூமிகள் இருக்கின்றன. அடுத்தது பாதைகள் மட்டும் பட்டு பாதைகளாகவே, பிரதான பாதைகள் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன. ஆனால் உள்ளூர் வீதிகள் அவ்வளவு இதில்லை, அடுத்து ஒழுங்கில்லை. ஆனால் மக்களினுடைய வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்து போயிருக்கிறது. அந்த வாழ்க்கை செலவுக்கு ஏற்றது போல அவர்களால் ஈடுகொடுக்க முடியாத ஒரு பெரும் இக்கட்டான நிலைமை அவர்கள் மத்தியில் காணப்படுவதை உணரக்கூடியதாக இருந்தது. அடுத்தது, மக்களினுடைய அந்த முகங்கள் செழிப்பாக இல்லை. ஏனெனில் இப்போ இவ்வளவு நெருக்கடிகளுக்குள் நேரடியாக முகம் கொடுத்து அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வை தொலைத்து நிற்கிறார்கள். ஒரு சிலர் மட்டும் மீண்டும் கடின உழைப்புக்கு திரும்பி இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். ஆனால் மிக அதிகமாக பார்க்கும் இடமெல்லாம் இராணுவ முகாம்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த இராணுவ முகாம்களை அகற்றுங்கள் அகற்றுங்கள் என்று வடமாகாண சபையிலும் சரி, அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஏனைய தமிழ் பொது அமைப்புகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் ஒரு சிலரோடு கதைத்த பொழுது அந்த இராணுவ முகாம்களை அகற்றக்கூடிய எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஏனெனில் அவர்கள் மீண்டும் ஒரு போராட்டம் தமிழர் தரப்பிலிருந்து வந்துவிடுமோ என்கின்ற ஒரு அச்ச நிலையில் அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் பொதுமக்களை பொறுத்தளவில் சுதந்திரமாக வாழ விடுங்கள். நான் நிறைய பேரோடு பேசினேன். ஏனெனில் மன ஆதங்கம் தானே. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஊடகவியலாளனாகவும் ஒரு தனி மனிதனாகவும் என்னுடைய கிராமத்தை பார்த்தவனாகவும் நான் பார்த்த பொழுது பல இடங்கள், முத்தையங்கட்டோட்டு, சுட்டான் புளியங்குளம், கருவேலங்கடல், அந்த நீராவிப்பட்டி, தண்ணீர் ஊற்று, முல்லைத்தீவு போன்ற இடங்களுக்கு போன பொழுது மக்களினுடைய மனங்களில் இருக்கின்ற ஒரு விடயம், நிம்மதியாக வாழ விடுங்கள் என்கின்ற அந்த ஏக்கம் தெரிந்தது நேரடியாக. ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய விடயத்தினுடைய ஒரு ஒரு அடையாளம், ஒரு குறிப்பு என்று நாங்கள் இதில் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பிரதானமான அங்கத்துக்கு வர வேண்டும். இந்த அங்கத்துக்கு வருவதற்கிடையில் இப்போது நாங்கள் அடுத்து வரக்கூடிய காட்சி நீங்கள் கொண்டு வருகிற அந்த ரிப்போர்ட், இது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய தண்ணீரூற்று பிரதேசத்தில் நீராவ பெட்டி என்கிற கிராமத்தில் இருந்துதான் இந்த பதிவு வருகிறது. ஆமாம், அந்த பகுதியில் இருந்து 90ஆம் ஆண்டு முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகு புத்தளத்தில் மிக நீண்ட காலம், கிட்டத்தட்ட இப்போ 25-26 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து மீண்டும் தங்களுடைய சொந்த கிராமங்களில் போய் வாழ்ந்த மக்களினுடைய பதிவுகளை நீங்கள் குறிப்பிட்டதன் பிறகுதான் அதனுடைய பெருமை தெரிஞ்சு. நான் அந்த நேரத்தில் ஒரு சாதாரணமாக அதை எடுத்து வைப்போம், ஒரு நியூஸ் ஒன்றுக்காக எடுத்து வைப்போம் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்த பிறகுதான் இது இவ்வளவு கனதியான ஒரு விடயம், இதை பெரிய அளவிலே செய்திருக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை எனக்கு மனநிலை வந்து. அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது நாங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக சாதாரணமாக தான் பார்த்தோம். ஆனால் அந்த காட்சிக்குள் ஒரு அரசியல் இருக்கிறது. அங்கு நாங்கள் பேசுகிற பிரதான பேசுபொருளினுடைய அதனுடைய மூலம் அங்கே அடங்கி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும், கிழக்கு மாகாணத்துடைய பல பிரதேசங்களில் முஸ்லிம்கள் குடியேற்றப்படுகிறார்கள் என்று நாங்கள் பேசியிருக்கிறோம் கடந்த காலங்களில். இங்கே பிரதானமான வித்தியாசம், குடியேற்றம் என்பது ஒன்று, மீள் குடியேற்றம் என்பது ஒன்று. குடியேற்றம் என்பது புதிதாக ஒரு இடத்தில் அரசு ஆதரவோடு, அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகளோடு ஒரு குறிப்பிட்ட சமூக கூட்டம் இன்னும் ஒரு இடத்தில் கொண்டு குடியேற்றப்படுவது. ஆனால் இன்று நாங்கள் பேசுகிறபடியும் மீள் குடியேற்றம், அங்கு இருந்தவர்கள் மீண்டும் சொந்த மண்ணுக்கு குடியேற்றம். சரி, நீங்கள் சொன்னது மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் அதை குறிப்பிட வேண்டும். இது மீள் குடியேற்றம் தான், குடியேற்றம் அல்ல, மீள் குடியேற்றம். அந்த மக்களினுடைய மனங்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு சொந்த காணியிலிருந்து அகதிகளாக விரட்டப்பட்ட பிறகு அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த காணியில் பயிர்கள் நடும் பொழுது, தங்களுடைய சொந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் அள்ளி குடிக்கும் பொழுது, தங்களுடைய சொந்த கால்நடைகளை வளர்த்து அதிலிருந்து பால் கறந்து குடிக்கும் பொழுது இருக்கின்ற அந்த பூரிப்பு இருக்கிறதே,
அதனை நான் நேரடியாக கண்டேன். அது ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அது மீள் குடியேற்றம் தான், குடியேற்றம் அல்ல. தன் அவர்களுடைய சொந்த காணிகளில் இப்ப புத்தளம், வவுனியா, அக்குரண, கண்டி, ஏன் கொழும்பில் கூட முஸ்லிம்கள் வாழ்ந்திருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் திரும்ப போயிருக்கிறார்கள். இந்த நீராவிப்பட்டி கிராமத்தில் மட்டும் 1300 குடும்பங்கள் கூடி அமர்ந்திருக்கிறார்கள். பள்ளிவாசல் ஜும்மா தொழுகையின் பொழுது நான் அங்கே சென்றிருந்தேன். ஒரு வெள்ளிக்கிழமை அவர் நிறைய முஸ்லிம்களை அங்கே காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒன்று அடுத்தது வந்து அந்த 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 குடியேற்றங்கள் சுயமாகவே இருக்குது. பெரிய அரசாங்க உதவிகள், என்ஜிஓக்களுடைய உதவிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் உதவிகள் கிடைக்கிறது. ஆனால் சுயமாக அவர்கள் தங்களுடைய காணிகளில் குடியேறி வாழ அவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். சரி, இந்த இடத்தில் அந்த பதிவினை கொண்டு வருகிறோம். இங்கே வருகிறது அனஸ் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய தண்ணீரூற்று பிரதேசத்தில் அமைந்திருக்கிற நீராம்பிப்பட்டி கிராமம். அந்த பகுதிக்கு சென்ற பொழுது அவருடைய கண்ணில் கண்டவை இன்று எங்களுடைய பதிவில் வருகிறது. தற்பொழுது நாம் தண்ணீரூற்று நீராவிப்பட்டி பகுதியிலே இருக்கின்றோம். இங்கே இடம்பெயர்ந்து புத்தளத்திற்கு சென்ற முஸ்லீம்கள் பலர் இப்பொழுது இந்த தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கின்றார்கள். பல இடங்களிலே இன்று வெள்ளிக்கிழமை தங்களுடைய மத கடமைகளை அவர்கள் நிறைவேற்றியதை நேரடியாக காண முடிந்தது. இங்கே இடம்பெயர்ந்து சென்ற முஸ்லீம்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் மீளவும் இங்கு வந்து சேர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருந்த இடத்திலே தற்பொழுதுதான் முஸ்லீம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு நம்பிக்கை துளிர் விட்டிருக்கிறது. தங்களுடைய சொந்த காணிகளில் தாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற நிலைமை அவர்களுடைய மனதிலே இருப்பதை நாம் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு இங்கே வயல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்களை அவர்கள் செய்கை பண்ணுவது தொடர்பாக இப்பொழுது ஆலோசித்து வருகின்றார்கள். ஒரு சில வீட்டு மனைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இங்கே இன்னும் வீட்டு மனைகளினுடைய தேவை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காணிகள் இல்லாதவர்களுக்கு காணிகள் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். நீங்கள் எத்தனையாம் ஆண்டு இங்கே இந்த இடம் பெயர்ந்தீங்க? 87 போயிட்டு ஒரு 3-4 மாதத்தில் வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் இங்கே வந்து இருந்துட்டு 90 போயிட்டு 2017 மாதம் வந்தோம். இப்போ இங்கே வந்தால் பிறகு இங்கே உள்ள நிலைமையில எப்படி இருக்குது? வந்த பிறகு இப்போ மக்களுக்கெல்லாம் அந்த சுமூக உறவு துண்டிக்கப்பட்டிருந்து இப்போ முஸ்லீம் தமிழ் மக்கள் உறவு பழையபடி வலுப்பெற்று வருது. மத தொழில் விஷயங்கள் இதுகள் எல்லாம் அந்த பழைய பழைய வளங்கள் எங்களுக்கு அந்த பழைய ஆக்கள் இங்கே உள்ள தமிழ் மக்கள்லையும் பழைய மக்கள் இருக்கிறதால என்ன உதவி. ஏன்னா அவங்க அந்த உண்மைகளை சொல்லி மக்கள் இனம் யார், இதை யார், இவங்களை என்னென்ன குடும்பத்து நல்ல ஃபேமிலி ஆக்கள் என்ன ஆக்கள் இல்லாத அந்த சொல்லி அதிலையும் அணைச்சிட்டு போகிறோம். மற்ற அமைப்புலையும் நல்ல இப்போ இன ரீதியான ஒற்றுமைக்கு என்ன செய்கிறீங்க? இன ரீதியான ஒற்றுமைக்கு அவங்கள அந்த வேற்றுமை இல்லாமல் புழங்க சமூக தொழிலில் உறவு மாதிரி புழக்கங்களை கொண்டு வர உண்டு. அடுத்தது ஒற்றுமைகளுக்கு வேறு காரணங்களை அவங்களுக்கு சில கஷ்டப்பட்ட மக்களுக்கு இப்போ இதுக்குள்ளே ஒரு சாமான் கொடுத்தாலும் இதுபட்டாலும் அதெல்லாம் சேர்த்து கொடுக்குறேன். ஆ, மற்றது வந்து இப்போ தமிழ் முஸ்லீம் மக்கள்கிட்ட பல முந்தின மாதிரி ஒரு உறவு இருக்குதா? ஒவ்வொரு 80% அதுக்கிட்ட இப்போ அந்த உறவு வந்துட்டு முதல் இருந்தது அப்படி அறுபட்டு இருந்தது நல்லா இருந்தது உறவுகளில் அந்த மாதிரி. அவங்க நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம், அவங்க கோயிலுக்கு போகிறோம் வித்தியாசம். தொழில் அதிலே மத்தியிலையும் புழங்குவான், கல்யாணங்கள் அதில் எழுதில் அதிலையும் புழங்குவான். முஸ்லீம் மக்களுக்குன்னு சொன்னால் அவங்களை தலை நெட்டி வந்து முன்னுக்கு நிற்பான். அப்படியெல்லாம் பழைய இருந்தவங்க இப்போ அந்த இதை நெருங்கிட்டு வந்துட்டு. அதனால் அந்த கூட்டமைப்புன்ற அரசியல் மட்டும்தான் இப்போ குழப்பு. பாமர மக்கள் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இதாக இருக்குது சாடையா. அதுக்கும் இப்போ அதுக்குள்ளே ஒரு தலைவர் வந்து இப்போ பேசியிருக்கிறார். நான் இப்போ நான் அந்த கல் வைக்கிறது கோதவரக்கில் குகத்தலைவர் இங்கே இங்கே தான் இருக்கிறார். அவர் சொல்லி அந்த இதை விட்டு ஒற்றுமையாகணும்னு சொல்லி அவர் கூடி அதில் ஒரு ஆள் நல்லா நிற்கிறார். அப்போ அதுக்கும் கொஞ்சம் நாளாவில் குறைஞ்சோன்னு போயிடும். மற்றது வந்து இப்போ எவ்வளவு முஸ்லீம்கள் நீராவிப்பட்டியில் வந்திருக்கிறீங்க? இங்கே வந்திருக்க நீராவிட முல்லத்தி மாவட்டமாக இந்த பள்ளி மட்டுமா? முல்லைத்தீவு மாவட்டத்தில் எவ்வளவு இடம்பெயர்ந்த முஸ்லீம்கள் திரும்ப வந்திருக்கீங்க? திரும்ப வந்து இப்போ இருக்கிறது 1700 குடும்பத்துக்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன மூன்றில் ஒரு பங்கு
இருக்கிறாங்க. ஒருவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கு, அவங்களுக்கு இப்போ பிரச்சனைன்னா வீடுகள், கிணறு வசதி, டாய்லெட் வசதிகள் இல்லாத பிரச்சனை, இன்னொரு பகுதிக்கு காணி இல்லாத பிரச்சனை. இப்போ திரும்ப இங்கே வந்தாக்களுக்கு காணியிட நிலைமை அவங்களோட சொந்த காணியில் இருக்கக்கூடிய இருந்துச்சா? சொந்த காணியில் 70-80% கிடைச்சி இருந்தாக்கள். இப்போ 10 பிள்ளை, இப்போ 5 பிள்ளைகள் உள்ள ஆக்களுக்கு இப்போ வாப்பமாக காணி இருக்குது. ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளையை கொடுப்பாங்க, மற்ற 3 பிள்ளைக்கு 4 பிள்ளை காணி இல்லாமல் போகும். அப்படியான பிரச்சனை காணி இல்லாமல் திருப்பி பூத்தளம் போயிடுறாங்க. வந்துட்டு இங்கே வந்துருந்தோம் அப்படியே இன்னொரு பகுதிக்கு அறவே காணியே இல்லை. அப்படியான அரசாங்க உதவி எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு? அரசாங்க உதவின்னு சொன்னால் கிட்டத்தட்ட முதல்ல 25,000 கொடுத்தேன். அப்புறம் 50,000 ரூபா தாரன்னு சொல்லி 50,000 அது கிடைக்கல. அப்புறம் 5,000 ஒன்று கொடுத்தா அவன் 30,000 கிடைச்சிருக்கு. 5.5 லட்சம் ரூபா வீடு, அதே மாதிரி குறிப்பிட்ட அளவு தான், 100க்கு ஒரு 8-10% கிடைக்கும். இப்போ என்ஜிஓக்கள் உதவி செய்தா? இப்போ இல்லை, அது வந்த உடனே ஒரு 8-9 மாதம் அந்த துண்டுக்கு செய்தாங்க. அதிகமான விஷயங்கள் மானச வலைச்சனு பிறகு நெருங்கி சின்ன உதவி செய்த சின்ன சின்ன கல்வெல்லாம் நின்றுட்டு. ஏன் தெரியல, அதுக்கு அதோட அரசாங்கம் வெளிநாட்டு உதவிகளை எல்லாம் நின்றுட்டு. இப்போ நிற்கிறேன்னு சொன்னால் அந்த வீட்டு திட்டம் திறப்பாட்டியல் தான் அப்படி உங்களுக்கு வீடுகள், அதுலேயும் வீட்டுலேயும் 21 லட்சம் ரூபா வீடு தாரதுக்கு ஒரு சதவீதிக்கு விருப்பம், ஒரு பகுதிக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இவங்க 2 பகுதியும் சேர்த்து அவருக்கு 21 லட்சம் ரூபா வீடு விருப்பம் உண்டாலும் கொடுக்க ஒரு பகுதி விருப்பம் உண்டு, அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் பிரச்சனை உண்டு இல்லை. இன்னொரு பகுதியை இப்படி கட்டுற வீடு தான் தேவைன்னா அவங்களுக்கு அதை கொடுத்தா ரெண்டையும் பிரச்சனை முடிஞ்சு. இது ரெண்டையும் தீர்த்து கொள்ள இல்லாமல் அவங்க ஒன்றில் வச்சு நிற்கிறாங்க. அதில் இப்போ 1.5 வருஷம் வீடு கொடுக்காமல் நிப்பாட்டப்பட்டிருக்கு. மறுபடியும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறதில் உங்களுக்கு மன சந்தோஷமா? 100 நல்ல இடத்தில் அந்த இன்டர்வியூ நின்றுருக்குது. அதை நாங்கள் பார்த்தோம், 100% மன சந்தோஷம் என்று அவர் அந்த இடத்தில் சொல்லியிருந்தார். சில விடயங்களை கோடிட்டு காட்டலாம். 1, 80% உறவுகளை சரிப்படுத்தி இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆக இருக்கிற கேள்வி, மிச்சம் 20 எல்லாவற்றிலும் 80-20 என்று சொல்கிற போல அந்த மிச்சம் 20 மிக முக்கியமானது, அது என்ன என்று பேச வேண்டும். மகேந்திரன் எங்களோடு இருக்கிறார். அதே போன்று மக்கள் பிரச்சனைகளை, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் தான் இந்த பிரச்சனைக்கு உறவுகளுக்கு சிக்கலாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மாநிலசபை தேர்தல் முடிந்த பிறகு கொடுக்கப்பட்டு வந்த உதவிகள், தருவோம் என்று சொன்ன உதவிகள் எல்லாம் நின்றுவிட்டன என்கிற விடயங்களை சொல்கிறார்கள். இதேபோன்று அந்த பிரதேசத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு எழுத்தாளர், முஸ்லீம் சமூக பிரமுகர், அவருடைய கருத்தையும் மனசு இந்த இடத்தில் கேட்டிருந்தார். அதனையும் கேட்ட பிறகு நாங்கள் விவாதத்துக்கு அல்லது உரையாடலுக்கு வருவது பொருத்தமாக இருக்கும். இதில் ஒரு விஷயம், இந்த முஸ்லீம் காங்கிரஸினுடைய முக்கியமான பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவர் செல்லம் ஹனீஃபா, இவர் வந்து கிழக்கு மாகாணத்திலான்னு இருக்கிறார். இவர் நீராவிப்பட்டியை சேர்ந்தவர் அல்ல, இவர் கிழக்குலேருந்து இங்கே வந்திருக்கிறார். இல்லை, கிழக்கு மாகாணத்திலான் அவர் இருக்கிறார். அவர் கிழக்கு மாகாணம். அப்போ நான் மட்டக்களப்புக்கு சென்ற பொழுது, மீராவோடைக்கு சென்ற பொழுது, அவர்கிட்ட இந்த தமிழ் முஸ்லீம் உறவுகள், வடக்கு கிழக்கு இணைப்பு மற்றும் மக்களினுடைய வாழ்நிலை தொடர்பாக பதிவு செய்த காட்சிகள் அது. இவர் இந்த கிராமத்தில் இருக்கவில்லை, செல்லம் ஹனீஃபா மட்டக்களப்பில் இருக்கிறார். நீங்கள் இங்கே சென்ற பொழுது தூசாகமதித்தோம். அந்த கோரிக்கையினர் தூசாகமதித்தோம். நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை நம்பியும் இல்லை, எங்களுக்கு இறங்க வந்த சர்வதேசத்தை நம்பியும் இல்லை. நாங்கள் ஒரே பிடியில் தமிழ் ஈழம் என்ற அந்த சூழ்நிலையில் இன்று அனைத்தையும் தோற்று போய் நிற்கிறோம். எங்களிடத்தில் எந்த பலமையும் இப்போ இல்லை. எனவே அரசாங்கம் அதை பற்றி கவனத்தில் எடுத்து கொள்ளப்படவே மாட்டாது. அது ஒரு இந்த தேச அரசாங்கத்துக்குள்ள இந்த தேசிய இனங்கள் ஒரு இனமாக வாழ்ந்துட்டு போகிறதா நடக்கின்ற தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அரசியல் மாற்றமும் இப்போதைக்கு ஏற்படாது. ஓகே, வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பாக இப்போ பேசப்படுது, அது சாத்தியமாகுமா? இல்லை, ஒருபோதும் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட மாட்டாது. அது முஸ்லீம் வாக்கள் எதிர்ப்பு காட்ட தேவையும் இல்லை, அதுக்கான அரசியல் விட தேவையும் இல்லை. முஸ்லீம்கள் இணைங்கன்னு சொல்லி அங்கே இணைக்க போகிறது, முஸ்லீம்கள் இணைக்காதீர்கள் என்று இணைக்க விட போகிறது சரியோ? இது வடகிழக்கு பிரிஞ்சது பிரிஞ்சு இன்னும் 30 ஆண்டு கால யுத்தம் வந்ததுக்கு பிறகு தீமானியம் வந்தான்னு சொல்ல தெரியாது. ஆனால் இந்த தேசத்தில் அப்படி ஒரு யுத்தமே இனிமேல் வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இதெல்லாம் வெறும் கற்பனை. ஏனென்றால் இந்த தேசத்தின் 3/4 கடற்கரையை பிரபாரம் தான் கட்டுப்பாட்டு வைக்கணும். இப்பொழுது 104% ஒரு கடற்கரை உடையது. தமிழர்களும் முஸ்லீம்களோ தங்களுடைய பாரம்பரியமான கடற்கரைகளில்
குளிப்பதற்கு கூட இல்லை. அனைத்து ஹோட்டலாகவும் இராணுவ முகாங்களாகவும் வெறுமை அரசியல் செய்வதற்காக வேண்டி இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்கிறார்கள் தவிர வேறு எதுவும் எனக்கு. இப்போ சர்வதேச சமூகத்தை நம்பலாமா? இல்லை இல்லை, அவங்களுக்கு அவங்க விருப்பமே எங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பெரும்பாலும் மக்கள் ஆதரவு அவங்களோட அரசியல் செய்வதற்கு அவங்களோட பொருள்களை கடத்துறதுக்கு இன்னும் தேவைப்படும். ஆவி இலங்கைக்கு எதிராக இந்த தமிழ்நாடு சும்மா தான் போக கிடையாது. தமிழ்நாடு கூட எங்களுக்கு இலங்கைக்கு எதிராக அவங்க செய்யாது. அவங்க போனவங்கடா கடவுளில் வந்து நம்மளை மீனை பிடிச்சிட்டு போவாங்க அவ்வளவுதான். அதுக்கு கேட்டால் சொல்லாங்க, நாங்கள் 30 வருஷம் பிடிச்சது, நாங்கள் இப்போயும் பிடிப்போம். இதெல்லாம் ஒரு அறமுள்ள செய்யலாம். 30 வருஷமாக நீங்கள் பிடிச்சிங்க, இப்போயும் திரும்பியும் பிடிக்கிறேன்டா. உங்களுக்கு வெக்கன் ரோஸும் சூடு சுரணும் ஒன்றுமே கிடையாது தமிழக மீனவர்கள். கொஞ்சம் இந்த மீனவனை வாழ விடுங்க, எங்களோட மீன் குஞ்சுகளையும் வாழ விடுங்க. அப்படி எங்களோட ஒரு அப்படலை ஒன்று சரி. நான் இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லீம் இன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டாலும் இந்திய மீனவர்களோட பிரச்சனைக்கு தீர்வு வரமாட்டாது போல நான் எனக்கு தெரியும். இந்த ரெண்டு அரசாங்கங்களும் மாறி மாறி நடிக்குது. இந்த நாட்டில் சுற்றுச்சூழல் மண்ணாகுது. இந்த நாட்டில் மீன் வளம் போயிட்டு நம்மளை வளர்ச்சி கடல். ஆனால் நாம் ஜப்பான்லேயும் தாய்மலை மலேசியாவிலிருந்து ஜப்பான் மீனையும் குரளி மீனையும் இறக்க போகிற போகுது. இதன் ஒரு அநியாயம். இது அவ்வளோ இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் வேற என்ன. தமிழ் கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா அரசாங்கம், சர்வதேச சமூகம், முஸ்லீம் அரசியல் கட்சி தலைமைகள் இவற்றை அத்தனையின் மீதுமான மிகப்பெரிய சாடல்களை மிக யதார்த்தமாக எஸ்எல்எம் அனிஃபா முன்வைப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்திய மீனவர்கள் விவகாரம் முதற்கொண்டு உண்மையில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியலுடைய சில முக்கியமான விடயங்களை அவர் இங்கே தொட்டிருக்கிறார். ஆக அந்த விடயத்தில் இருந்து நாங்கள் உரையாட வேண்டும். இந்த உரையாடலுக்கு முன்வைக்கப்படக்கூடிய பிரதானமான கேள்வி, கிழக்கிலே முஸ்லீம்கள் தமிழர்களுடைய காணிகளை எடுத்து அங்கே குடியிருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் கிழக்கிலே, அதாவது மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பிரதேசங்களுக்கு வெளியில், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் போன்ற இடங்களுக்கு செல்கிற பொழுது, அங்கே பெரும்பான்மையாக வாழ்கிற தமிழ் சமூகங்களோடு இணைந்து வாழ்ந்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அல்ல ஒரு தேவை இந்த முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. ஆக இடத்துக்கு இடம் இந்த முஸ்லீம்களுடைய அணுகுமுறை மாறுபடுகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதேபோன்று இடத்துக்கிடம் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அணுகுமுறை மாறுபடுகிறதா என்பது பற்றியும் நாங்கள் பேச வேண்டும். மகேந்திரன் எங்களோடு இருக்கிறார். மகேந்திரன், பல விடயங்களை கேட்டிருக்கிறீர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும். அதே போன்ற அனஸ், ரெண்டு பேரும் காத்திருங்கள். நீங்களும் சில நிமிடங்கள் காத்திருங்கள். இடைவேளைக்கு பின்னர் நாங்கள் இது பற்றி உரையாடுவோம்.